வணக்கம். தினமலர் .com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சூடு பிடித்தது டெல்லி சட்டசபை தேர்தல். பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் கிரண் பேடிக்கு கேஜ்ரிவால் சவால். அவதூறு வழக்கு விசாரணையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆஜர். அதிமுக ஆட்சியில் பருப்பு கொள்முதல் முறைகேடு குறித்த விசாரணைக்கு தயார் என்று அறிவிப்பு. மனைவி சுனந்தா கொலை வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூரிடம் தீவிர விசாரணை. மீண்டும் அழைத்து விசாரிக்க டெல்லி போலீசார் முடிவு. விரிவான செய்திகள். நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று அரவிந்த் கெஜ்ரிவால் விடுத்த சவாலை பாரதிய ஜனதாவின் டெல்லி முதல்வர் வேட்பாளர் கிரண்பேடி ஏற்றுக்கொண்டுள்ளார். பாரதிய ஜனதா ஆட்சிமன்ற குழு டெல்லி சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர் வேட்பாளராக முதல் பெண் IPS அதிகாரி கிரண்பேடியை அறிவித்துள்ளது. இதற்கு வரவேற்பு தெரிவித்து கிரண்பேடிக்கு டுவிட்டர் மூலம் வாழ்த்து தெரிவித்த ஆம் ஆத்மி கட்சியின் முதல்வர் வேட்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால், அமெரிக்க அதிபர் தேர்தலில் நடப்பது போல பல்வேறு விஷயங்கள் குறித்து நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயாரா என்று சவால் விடுத்துள்ளார். இந்த விவாதம் ஜனநாயகத்துக்கு நல்ல துவக்கமாக இருக்கும் என்றும், யாரை தேர்வு செய்யலாம் என்ற முடிவுக்கு மக்கள் எளிதில் வர முடியும் எனவும் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். இந்த சவாலை உடனடியாக ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ள கிரண்பேடி, ஆனால் விவாதம் சட்டசபையில்தான் நடக்கும், அப்போது கெஜ்ரிவாலை எதிர்கொள்வேன் என்றும் கூறியுள்ளார். விவாதத்தில் மட்டுமே கெஜ்ரிவால் நம்பிக்கை கொண்டிருப்பதாக கிண்டல் செய்துள்ள கிரண்பேடி, மக்கள் பணிகளை செய்வதில் தான் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். I'll do it in the assembly and before that I'm now focusing on delivery rather than only debates, because that's all what he's been doing. He's only been debating. I'm on delivery. I'll take him on a debate on the floor of the house. டெல்லியில் உள்ள 70 தொகுதிகளுக்கும் பாரதிய ஜனதா திங்களன்று வேட்பாளர்களை அறிவித்தது. முதல்வர் வேட்பாளர் கிரண்பேடி கிருஷ்ணாநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். புதுடெல்லி தொகுதியில் முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு எதிராக நூபூர் சர்மா களமிறக்கப்பட்டுள்ளார். டெல்லி பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் பேரவை தலைவரான நூபூர் லண்டன் பொருளாதார கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பருப்பு கொள்முதல் முறைகேடு தொடர்பான அவதூறு வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ள இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு டெண்டர் முறைகேடுகளால் 730 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதையடுத்து அவர் மீது உணவு வழங்கல் துறை அமைச்சர் காமராஜ் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். செவ்வாயன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி ஆதிநாதன் முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ராமதாஸ் ஆஜரானார். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை பிப்ரவரி 25 தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் இந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். அதிகமாக ஒப்பந்தங்கள் கோரப்பட்ட நிலையிலே அதிக டெண்டர் கேட்டவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையிலே அரசுக்கு இதன் மூலம் 730 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று நான் சொல்லியிருந்தேன். அதன்படி இழப்பு ஏற்படும் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என் பேரிலே உணவு அமைச்சர் திரு காமராஜர் அவர்கள் இது அவதூறு என்று வழக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த அவதூறு வழக்கை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இதுபோன்று பல வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வை உச்சநீதிமன்றத்திற்கு சென்று நான் தீர்வு பெற இருக்கிறேன் என்பதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது குறித்து நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து முடிவு அறிவிக்கப்படும் என்றும் ராமதாஸ் கூறினார். சுனந்தா கொலை வழக்கு தொடர்பாக அவரது கணவர் சசி தரூரிடம் 4 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில், தேவைப்பட்டால் அவரிடம் அடுத்த கட்ட விசாரணை நடத்தப்படும் என்று டெல்லி போலீஸ் கமிஷனர் பசி தெரிவித்தார். காங்கிரஸ் MPயும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சசி தரூரின் மனைவி சுனந்தா புஷ்கர் டெல்லியில் லீலா பேலஸ் ஹோட்டலில் கடந்த ஆண்டு ஜனவரி 17 தேதி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு டெல்லி போலீசாரின் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டுள்ளது. திங்களன்று இரவு சசி தரூரிடம் டெல்லி போலீசார் விசாரணை நடத்தினர். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடந்த விசாரணையில் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை போலீஸ்
போலீசார் கேட்டுள்ளனர். சுனந்தா உடலில் இருந்த 15 காயங்கள் குறித்தும் கைவிரல் அருகில் இருந்த ஊசி தழும்பு குறித்தும் இறப்பதற்கு இரு தினங்களுக்கு முன் திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி வரும்போது விமானத்தில் சுனந்தாவுடன் சண்டை போட்டது குறித்தும் சசி தரூரிடம் சிறப்பு போலீஸ் படை விசாரித்துள்ளது. மன அழுத்தத்தை குறைக்கும் ஆல்ஃபிராக்ஸ் மாத்திரை காலியட்டை சுனந்தா அறையில் கிடந்தது பற்றியும் தரூரிடம் போலீசார் விசாரித்துள்ளனர். சுனந்தாவின் பிரேத பரிசோதனையில் ஆல்ஃபிராக்ஸ் உபயோகப்படுத்தவில்லை என்று தெரிய வந்துள்ளதை சுட்டிக்காட்டிய போலீசார் அப்படியானால் அந்த மாத்திரையை உட்கொண்டது யார் எனவும் விசாரித்தனர். பாகிஸ்தானிய பத்திரிகையாளர் மெஹர் தராருக்கும் சசி தரூருக்கும் உள்ள உறவு குறித்தும் விசாரணை நடத்திய டெல்லி போலீசார் சுனந்தா மரணத்துக்கு பிறகும் இந்த உறவு தொடர்கிறதா என்பது குறித்தும் கேட்டறிந்தனர். செவ்வாயன்று நிருபர்களை சந்தித்த டெல்லி போலீஸ் கமிஷனர் பி எஸ் பசி விசாரணைக்கு நல்ல முறையில் சசி தரூர் ஒத்துழைத்ததாகவும் விசாரணை குழுவிடம் அவர் அளித்த பதில்களை ஆராய்ந்து வருவதாகவும் கூறிய கமிஷனர் பசி தேவைப்படும் பட்சத்தில் இரண்டாம் கட்ட விசாரணைக்கு தரூரை அழைப்போம் எனவும் தெரிவித்தார். சட்டவிரோத சுரங்க வழக்கில் 3 சிறைவாசத்துக்கு பிறகு கர்நாடக முன்னாள் அமைச்சர் ஜனார்தன ரெட்டிக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் எடியூரப்பா தலைமையிலான பாரதிய ஜனதா அரசில் அமைச்சர்களாக பதவி வகித்தவர்கள் ஜனார்தன ரெட்டி, கருணாகர ரெட்டி மற்றும் சோமசேகர ரெட்டி. ரெட்டி சகோதரர்கள் என்ற அடைமொழியுடன் கர்நாடக அரசியலில் கொடிக்கட்டி பறந்த இவர்கள் மீது சட்டவிரோதமாக இரும்பு தாது தோண்டி எடுத்ததாக அவர்களது ஓபலாபுரம் சுரங்க நிறுவனம் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. கர்நாடக ஆந்திர எல்லையில் உள்ள வனப்பகுதிகளில் சட்டவிரோதமாக இரும்பு தாதுவை தோண்டியது உறுதியானதை அடுத்து 2011 செப்டம்பர் 5 ஜனார்தன ரெட்டியை சிபிஐ கைது செய்தது. பெங்களூரில் உள்ள பரப்பன அகரஹாரத்தில் உள்ள மத்திய சிறையில் 3 சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜனார்தன ரெட்டிக்கு உச்சநீதிமன்றம் செவ்வாயன்று நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. 20 லட்சம் ரூபாயை பிணைத் தொகையாக செலுத்த வேண்டும், பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், ஓபலாபுரம் சுரங்க நிறுவனம் அமைந்துள்ள பெல்லாரி மற்றும் கடப்பா பகுதிகளுக்கு செல்லக்கூடாது என்பன போன்ற நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது. ஜனார்தன ரெட்டிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டாலும் சிறையிலிருந்து உடனடியாக வெளிவர முடியாது. உச்சநீதிமன்ற உத்தரவின் நகல் சிறை அதிகாரிகளுக்கு வருவதற்கு ஓரிரு நாட்களாகும் என்று பரப்பன அகரஹாரம் சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஊழல் குற்றச்சாட்டுகள் அம்பலமானதும் பாரதிய ஜனதாவிலிருந்து நீக்கப்பட்ட ரெட்டி சகோதரர்கள் தங்களது ஆதரவாளர் பி ஸ்ரீ ராமுலுவுடன் இணைந்து பிஎஸ்ஆர் காங்கிரஸ் எனும் கட்சியை துவங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் இளங்கோவன் செவ்வாயன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதிமுக ஆட்சியில் முட்டை கொள்முதல், பருப்பு கொள்முதல் ஆகியவற்றில் முறைகேடுகள் நடந்து வருவதாக புகார் தெரிவித்த இளங்கோவன் நெடுஞ்சாலைத்துறையிலும் பெரும் முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டினார். நெடுஞ்சாலை துறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கின்றது. தமிழ்நாடு நெடுஞ்சாலை துறைக்கு 2014-15 CRIDP ஃபண்ட், அதாவது சென்ட்ரல் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமத்தின் கீழாக 2,000 crore தரப்பட்டுள்ளது. இந்த 2,000 crore அதிலே கிட்டத்தட்ட 13.5% கமிஷனாக, அதாவது லஞ்சமாக முதலமைச்சர் வாங்கியிருக்கின்றார். அது இல்லாமல் இன்னொரு 10% லஞ்சத்தை துறையில் சம்பந்தப்பட்ட மந்திரியும் மற்றும் சில எம்எல்ஏக்களும் அதை பெற்றிருக்கின்றார். அது முதலமைச்சர்லாம் இப்போ இருக்கிறவரா இல்ல இப்போ உள்ள இருக்கிற முன்னாள் முதலமைச்சரா எனக்கு தெரியல, பட் அரசுடைய முதலமைச்சர் வாங்கி இருக்கின்றார். வாங்கி கொண்டுதான் இப்போது ரோடுகள் போடு வருவதற்கும் மற்றும் கட்டுமான பணிகளுக்கெல்லாம் அவர்கள் உத்தரவு சில கான்ட்ராக்டர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்கு மனு தாக்கல் செய்ய போதிய அவகாசம் இருப்பதால் கட்சி மேலிட முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்து தெரிவிக்கப்படும் என்று இளங்கோவன் தெரிவித்தார். புதுச்சேரி மீனவ கிராமத்தில் சகோதரர்கள் இருவர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து 10க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டன. புதுச்சேரி வம்பா கீரப்பாளையத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் நரசிம்மன் மற்றும் மணிகண்டன் இருவரும் மீன்பிடி தொழில் செய்து வந்தனர். இவர்கள் மீது ஒரு கொலை வழக்கு நிலுவையில் உள்ளது. இவ்வழக்கின் விசாரணைக்காக நீதிமன்றம் சென்று வீடு திரும்பிய போது அவர்களை வழிமறித்த மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளையும் இருசக்கர வாகனங்களையும் அடித்து நொறுக்கினர். இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு பதற்றம் நிலவுகிறது. கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி வம்பா கீரப்பாளையத்தில் நரசிம்மன், மணிகண்டனின் உறவினர்கள் மறியல் நடத்தினர்.
மகன்களை குஜராத்தை சேர்ந்த சிலர்கள் சிலரின் தூண்டுதலாலும் சிலர் பேர் போலீஸ் அதிகார ஒதியஞ்சாலை காவல்துறை ஒத்துழைப்பாலும் இந்த கொலை அரங்கேறியிருக்கிறது. இதில் இந்த ஒதியஞ்சாலை காவல் நிலையத்துக்கு இந்த கொலையில் முக்கிய பங்கு இருக்கிறது. அதில் ஞானகுரு பிசி என்றவர் இதில் முக்கிய பங்கு எடுத்திருக்கிறார். அவரை இந்த கொலை குற்றத்தில் சேர்க்க வேண்டும். அடுத்தது அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த இரட்டை கொலை குறித்து உதயன் சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விழுப்புரத்தில் வளவனூர் அருகே அதிமுக கிளைச் செயலாளர் அடித்து கொல்லப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு அதிமுக கிளைச் செயலாளராக இருந்தவர் முத்துகிருஷ்ணன். இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த மதி என்பவருக்கும் இடையே அரசியல் முன்விரோதம் இருந்தது. திங்கட்கிழமையன்று இரவு கோவில் திருவிழாவில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது மதி தாக்கியதில் முத்துகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே மயக்கமடைந்தார். அவரை அருகில் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு சென்றபோது அவர் இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. 8 மணி வரலையும் காணான்னு ரோட்ல வந்து நின்று பாக்குறவன்னா காணாமன்னு, சரி பசங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம்னு வீட்டுக்கு போயிட்டாயா? நானு பக்கத்து வீட்டுக்காரு வந்து சொல்றாங்க, மாமனுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்களான்னு. ஓடி பாக்குற ஒரு பையன் எதிர வந்து என்ன வண்டியில ஏத்துன்னு போறான். போய் பார்த்தா முடிச்சு பேசிடலாம், கெடுத்து பேசிட்டுங்க. ரெட்டால கட்சியில் இருக்கிறாருங்க, கிளை செயலாளருங்க. போன 2 10 வருஷமா அவரு தான் இப்பயும் அவரு தாங்க. இதையடுத்து முத்துகிருஷ்ணனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த வளவனூர் போலீசார் தப்பியோடிய மதியை தேடி வருகின்றனர். திருவாரூர் ரயில் நிலையத்தில் ஆதரவற்று கிடந்த கைத்துப்பாக்கி மற்றும் 14 தோட்டாக்களை ரயில்வே போலீசார் கைப்பற்றினர். திருவாரூர் ரயில் நிலையத்தில் செவ்வாயன்று காலை பொதுமக்கள் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு கேட்பாரற்ற நிலையில் கிடந்த கைப்பை குறித்து போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர். அங்கு சென்ற போலீசார் கைப்பையை கைப்பற்றி சோதனையிட்டனர். அதில் 6 தோட்டாக்கள் லோடு செய்யப்பட்ட துப்பாக்கி இருந்தது. மேலும் தனியாக 4 தோட்டாக்களும் உடன் இருந்தன. இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் நாகையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி பழனி என்பவரின் துப்பாக்கி என்பது தெரியவந்தது. தவறுதலாக விட்டுச் சென்ற இந்த துப்பாக்கி சமூக விரோத கும்பலிடம் சிக்கியிருந்தால் பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என்று அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன் காவல் நிலையம் வந்து இரவு ரோந்து போல சரியாக ஒரு 2 மணிக்கு ஒரு புல் தோட்டாவோட ஒரு துப்பாக்கி ஒன்று கிடைச்சிச்சு. அந்த துப்பாக்கி வந்து திருவாரூர் ரயில்வே காவல் நிலையம் அதை எடுத்து வச்சிருக்கு. அது வந்து ஒரு ரிட்டையர்ட் போலீஸ்காரோட, இது அவரோட ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கு. இவ்வளோ ஒரு அஜாதிக்கிறது போட்டாங்கன்னா அதே வேற ஆள் காலில் கிடைச்சிட்டா என்ன நடக்கும்? தயவு செஞ்சு இது மிக வேலை செய்யாதீர்கள். இது குறித்து திருவாரூர் ரயில்வே போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் புகையான் பூச்சி தாக்குதலால் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர், நாகை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது நெற்கதிர்கள் விளைச்சல் அடைந்துள்ள நிலையில் திருவாரூரில் பல இடங்களில் புகையான் பூச்சி தாக்குதல் பாதித்துள்ளது. இதனால் கதிர்கள் பதர்களாகி உள்ளன. இந்த பாதிப்புகளை தடுப்பது குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் எவ்வித ஆலோசனைகளும் வழங்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாங்களே தேர்ந்தெடுத்து மருந்துகள் தெளித்தும் பயன் கிடைக்காமல் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் தங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். போன வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க, இந்த வருஷம் ஏதோ கொஞ்சம் தண்ணி எல்லாம் வந்துங்க, சாகுடி எல்லாம் பண்ண போடுதுங்க, புகையான் தாக்கி ரொம்ப ஒண்ணுமே சரியில்லாத நிலைமைக்கு ரொம்ப மோசமா இருக்குங்க. அதனால நாங்கள் ஏழை விவசாயிங்க எல்லாம் வந்துங்க ரொம்ப வந்துங்க விலைக்கு தப்ப உள்ள விதை வாங்கிங்க, விதையும் கிடைக்க முடியாத சூழ்நிலையில வாங்கிங்க நாங்கள் வந்து சாகுடி பண்ணியிருக்கோம். தமிழக அரசு ஏதாவது எங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணி எங்களுக்கு நல்ல விதமான ஒரு இதை செஞ்சாங்கன்னா வர்ற பீரியடுக்கு நாளுங்க ஒரு வித முதலுக்கு நாளுங்க எங்களுக்கு செய்யறதுக்குங்க ஒரு ஆவணம் நல்லா கிடைக்கும். புகையான் தாக்குதலின் பாதிப்பிலிருந்து சிறு குறு விவசாயிகள் மீள முடியாத நிலையில் இது தொடர்பாக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாய அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. தை அமாவாசையை ஒட்டி செவ்வாய்க்கிழமையன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் நீர்நிலைகளில் புனித நீராடி திதி கொடுத்தனர். காசிக்கு அடுத்தபடியாக புனித நதியாக கருதப்படும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடினர். கடற்கரையில் பிண்டம் வைத்து எள் கொடுத்து பூ பழம் போன்ற புனித பொருட்களை படைத்து மறைந்த தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர்.
இருக்கணும். ஆனால் மக்கள் எவ்வளோ இருக்காங்களோ அந்த அளவுக்கு போதுமான வசதி நகராட்சி பொறுப்பில் எதுவும் செஞ்சு தரலாம் சொல்ல முடியும். ஏன்னா சொல்லப்போனால் பாத்ரூம் வசதி, குளிக்கிறது, மற்றபடி சுகாதார வசதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சிறப்பு அம்சமும் அதில் கோவில் சிறப்பு அம்சமாக இருக்கிற மாதிரி இங்கே உள்ள நகராட்சி எந்த ஒரு சிறப்பும் தெரியல. மற்றபடி போலீஸ் பாதுகாப்பு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம். திருச்சி அம்மா மண்டபம், ஐயாளம்மன் படித்துறை போன்ற இடங்களிலும் இந்துக்கள் ஏராளமானோர் புனித பொருட்கள் படைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம், காவிரி ஆற்றங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. தங்கத்தின் விலை செவ்வாயன்று சவரனுக்கு 56 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,112 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,639 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 42 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 39,425 ரூபாயாக இருந்தது. தேனி மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் 3 கன்றுகளை ஈன்ற பசுவை மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி கிராமத்தில் பால் பண்ணை நடத்தி வருகிறார் கென்னடி. அவரது பண்ணையில் 25க்கும் மேற்பட்ட பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு பசு ஒரே பிரசவத்தில் 3 கன்றுகளை ஈன்றுள்ளது. அவற்றில் 2 ஆண் கன்றுக்குட்டிகள், 3வது பெண் கன்றுக்குட்டி. பசு மற்றும் கன்றுகளை பரிசோதித்த கால்நடை மருத்துவர் 4 நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாக கூறினார். ஒரே நேரத்தில் 3 கன்றுகளை ஈன்ற பசு குறித்து தகவல் பரவியதும் ராயப்பன்பட்டி கிராமத்தினர் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதியினரும் ஆர்வத்துடன் தாய் பசுவையும் கன்றுக்குட்டிகளையும் பார்த்து செல்கின்றனர். 1 லட்சத்தில் 1 பசுதான் ஒரே நேரத்தில் 3 கன்றுக்குட்டிகளை ஈனும் என்று மருத்துவ ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி 8 மணிக்கு. வணக்கம்.